இப்போ என்ன செய்றாங்கன்னு கேட்டா அந்த அண்ணாமலை மாதிரி அறகுறைய அண்ணாமலை ஜி ஏன்னா உங்க அப்பா பேரு உங்க ஆத்தா பேரு இன்சில போட்டு ஜி ஜி பட்டதுக்கு சி மானம் கட்டுறீங்களா மாதாஜி பிதாஜி ராஜாஜி மோடிஜி முருகன்ஜி அண்ணாமலைஜி விளக்கமாத்துச்சு ஏடா மோடிஜி முருகன்ஜி திருன்ற தமிழ் இருக்கும்போது அதான் சொல்ல இன்சிலே மாத்துறவங்க திருன்ற வார்த்தை உனக்கு முன்னாடி அழகா எவ்வளவு சொல்லியிருக்கோம் திருமுருகன் போடு பார்ப்போம் ஆடு மேய்ச்ச மகன் ஆடு மேய்த்தோடைய மகன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனா ஐபிஎஸ் அண்ணாமலை மகன் மீண்டும் ஆடு மேய்க்க போகணும் இதான் தேசிய கல்விக் கொள்கை இது விரும்புறீங்களா முருகன் தேசிய செயலாளர் பாரதிய கட்சியுடைய செயலாளர் எச் ராஜாவும் அண்ணாமலைய காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துக்கு போங்க என்ன மரியாதைன்னு பாருங்க உங்களுக்கு மூணு பேருக்கு ஒரே மரியாதை கொடுத்தா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நாங்கள் பேசல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா சமூக நீதியை நிலைநிறுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்ன அண்ணாமலை முதல் சொல்லுங்க நீங்க எதுக்கு போய் சேர்ந்திருக்கீங்கன்னு அப்புறம் வேற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான மெர்ச்சூடு அவர்கிட்ட இல்லை தகுதி இல்லை முதல் ஒரு கட்சியில் சேர்றான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேருன்னு அவரால் சொல்லணும்ல நான் பாரதிய ராஜா கட்சியில் சேருன்னு சொல்கிறாரு அதே ஒரு பெரிய கேலி கூத்து கிண்டலுமா இருந்துச்சு கடலில் வந்து கஷாயத்தை கலந்து விட்ட மாதிரி திராவிட இயக்கம் கடல் தமிழகத்தில் இங்கே வந்து அண்ணாமலைலாம் எங்களுக்கு ஒரு கொசு ஒரு கொசு கூட கிடையாது பாரதிய ஜனதா மனதர்ம குழுனா என்ன சூத்திரன் அண்ணாமலையும் சூத்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகனும் சூத்திரன் நானும் சூத்திரன் சூத்திரனா என்ன இது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்தால் அந்த கருவால் உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை பால்கார அண்ணாமலைன்னு ஒருத்தர் நடிச்சு வந்தார் அவர் இன்னும் வந்துகிட்டு இருக்காரு அவர் மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லி பால்கார அண்ணாமலை வந்தவர் பால்கார அண்ணாமலையை மாறி பாபாவா மாறி இப்பயும் வர்றேன் வர்றேன் வந்து கொண்டே இருக்கிறேன்றார் சார் வணக்கம் வணக்கம் மிக முக்கியமாக பார்த்தா ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசும்போதாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அது வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி வந்திருக்கிறார் அவர் அதை இடத்துக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் அதற்காகத்தான் இணைஞ்சிருக்கேன்றாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு கட்சி தலைவரை எப்படி பார்க்குறீங்க அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது மாற்றம் கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் கழுசடையை பூரா கொண்டு வந்து கட்சியில் முதல் சேர்க்குறாங்க நீங்கள் பிஜேபியில் சேர்ற ஆள் அண்மையில் சேர்ற ஆள் பூரா பார்த்தீங்களாக்க இப்போ வட சென்னையில் 10 கொலை பண்ணவன் விபச்சார புரோக்கர் நடிகையில் வந்து மார்க்கெட் இழந்து விபச்சாரத்துக்கு போயிட்டுருக்கிற நடிகைகள் மார்க்கெட் இழந்த அந்த ராதாரவி மாதிரி பல் செட்டு இழந்து போனார் ராதாரவிலாம் பல் செட்டு இல்லை இப்படி பல் செட்டு இழந்தாலும் மார்க் செட்டு இழந்தாலும் மார்க் இழந்தாலும் இந்த கேஸுகளை பூரா கொண்டு வந்து கேரளாவுக்கு பூரா அடிமாடை கொண்டு போவாங்க கேரளாவுக்கு அது மாதிரி கேரளாவுக்கு பூரா அடிமாடு கேஸை பூரா கொண்டு வந்து பாரதிய ஜனதாவில் சேர்த்து நாங்கள் வந்து மாற்றம் கொண்டு வர என்ன மாற்றம் கொண்டு வர போகிறீங்க அதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணாமலை பால்கார அண்ணாமலைன்னு ஒருத்தர் நடித்து வந்தார் அவர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லி பால்கார அண்ணாமலை வந்தவர் பால்கார அண்ணாமலையை மாறி பாபாவா மாறி இப்பயும் வர்றேன் வர்றேன் வந்து கொண்டே இருக்கிறேன்றாரு அவர்னாலே முடியல அவருக்காக ஓரளவு ரசிகர்கள் கொஞ்சம் இருந்தாங்க அதை வச்சு அவரால் மாற்றத்தை கொண்டு வர முடியல தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணாவின் சிந்தனையும் பெரியாரின் கொள்கை தான் நிற்குமே தவிர எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அண்ணாவின் கொள்கையை எந்த அண்ணாமலையாலும் சிதைக்க முடியாது அழிக்கவும் முடியாது இது அண்ணாவின் பூமி திராவிட கட்சியின் பூராமே ஊழலிலும் இதிலும் பெரிய அளவுக்கு குறைவிடுகின்றன அதற்காகத்தான் நான் வந்து பிஜேபியில் சேர்றேன்றாரு இவர் அண்ணாமலை நம்மளை வந்து கருத்தியல் கொள்கைகள் லட்சியங்கள் பேசினாளுங்க அண்ணாமலை நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்சிருக்கிற காலான்னு நினைக்கிறேன் அவர் அவரை பற்றி இப்போ தான் ரெண்டு நாளாக பத்திரிகையில் அவர் வந்துக்கிட்டு இருக்க செய்தி வச்சு கரூரில் நண்பர்கள்ட்ட விசாரித்தப்ப அவர் வந்த பாதையே திருட்டு பாதைன்னு சொல்கிறாங்க அதாவது கோவையில் அவர் வந்து ஐஏஎஸ் அகாடமி ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட சங்கற்பமோ ஏதோ ஒரு சொல்கிறாங்க அந்த பேரில் இருக்கக்கூடிய அது வந்து 1986 டெல்லியில் வந்து
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலிருந்து அதிகமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவரானுக்கு போட்டிக்காக ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அகடாமின்னு சொல்கிறாங்க. அந்த அகடாமியில் போய் ஒரு படித்து பயிற்சி பெற்றோர் இன்றைக்கு வரைக்கும் இந்த அகடாமியில் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயுத பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக எனக்கு செய்தி. அப்பேற்பட்ட இதில் படிச்சிருக்காரு இந்த அண்ணாமலை. படிச்சுட்டு டெல்லியில் போய் இருந்துட்டு 2010 தான் அவர் வந்து முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். 2011 முடிச்சுட்டு 2013 இவர் கர்நாடகத்தில் வந்து வேலைகளை சேர்றாரு. ஒரு பெல்காம் பகுதியில் வந்து ஒரு டிப்டி கமிஷனராக எஸ்பி சூப்ரண்டுக்கு அடுத்த லெவலில் வர்றாரு. 2019 இவர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. 6 தான் மொத்தம் பணியாற்றினது. இது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தால் அந்த கருவால் உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. அவர் வந்து ஒன்றும் சாதிக்க முடியாது இங்கே தமிழ்நாட்டில். ஏன்னா கிங் மேக்கர் ஐஏஎஸ் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கே போகாத காமராஜர் தான் தமிழ்நாட்டில் பிறந்து மண்ணின் மைந்தராக இந்தியாவுக்கு 3 பிரதமர்களை அடையாளம் காட்டியவர் காமராஜர். ஐஏஎஸ் கிடையாது. 9 தமிழகத்தை சீரும் சிறப்பாக ஆட்சி நடத்தியவர் காமராஜர். ஐஏஎஸ் 100 ஐஏஎஸ் அதிகாரி அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு படிக்காத மேதை காமராஜர் போன்றவர் உருவாக்கி இந்த மண்ணில் இந்த அண்ணாமலைலாம் வந்து என்ன மாற்றத்தை செஞ்சிருவான் எதிர்பார்க்குறீங்க? ஆனால் திராவிட கட்சிக்கு எதுக்கு மாற்று? என்ன மாற்று கொள்கை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது? நான் அண்ணாமலையை கேட்குறேன், இந்த எச்ஆர் ராஜாவை கேட்குறேன், அல்லது நம்ம தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டு வந்திருக்கிறாரே சகோதரர் முருகன் அவரை கேட்குறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மாற்றம்னா என்ன? திராவிட இயக்கம் வந்து முருகன் இன்னைக்கு வளர்க்குறீங்களா? தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் அந்த உரிமையை வாங்கி கொடுத்து வழக்கறிஞர் படிப்புக்கு உரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். நான் இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன்னு சொன்னால் திராவிட இயக்கம். அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகியிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த தில்லுமுல்லாகி வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஐபிஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு காரணம் படிப்புரிமையை தமிழகத்தில் வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். பாரதிய ஜனதா என்ன செய்ய போகிறீங்க? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சொன்னது ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். மனுதர்ம கொள்கையை இந்த நாட்டில் அமுல்படுத்துகின்ற இயக்கம் பாரதிய ஜனதா. மனுதர்ம கொள்கைனா என்ன? சூத்திரன் அண்ணாமலையும் சூத்திரன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகனும் சூத்திரன், நானும் சூத்திரன். சூத்திரனா என்ன? சூத்திரன் என்றால் ஆத்திரம் கூடி கொன்று அடி என்றார் தந்தை பெரியார். ஆனால் அந்த சூத்திரன் யார்? நம்ம மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம்? மனு தர்மத்தில் அந்த மனு தர்ம ஆட்சியை கொண்டு வருவது தான் பாரதிய ஜனதா. மனு தர்ம கொள்கையை கொண்டு வருவது தான் பாரதிய ஜனதா கட்சி. அதை முருகன் கொண்டு வர போகிறாரா? அண்ணாமலை கொண்டு வர போகிறாரா? சூத்திரன் என்றால் உபச்சாரி மகன் என்பதுதான் அந்த மனு தர்மத்தில் சொல்லியிருக்கு. நீ அதை ஒத்துக்கிற போது அந்த இழிவுபட்டது ஒத்துக்கிறதுக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அந்த கட்சியில் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க. என்ன செய்ய போகிறீங்க? திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கு ஊழல் என்று சொல்லுவது நீ அதுக்காக மாற்று கொண்டு வரும்னா பாரதிய ஜனதா ஊழல் இல்லாத கட்சியா? உன் கட்சி முத முத பங்காறு லட்சுமண்ட அகில இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தான். கவாலா பணத்தை கேமராவில் முத முத படப்பிடிப்பு போட்டு இந்தியா முழுவதும் வெளியிட்டது நீங்கள் தான் ஊழல். ஊழலுக்கு சொந்தக்கார கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால் அண்ணாமலை வந்துலாம் ஒரு பெரிய சாதிச்சிருவார். அவரை கொண்டு வந்து இங்கே வந்து நாங்கள் பெரிய 2000 மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் கடலில் வந்து கஷாயத்தை கலந்து விட்டது மாதிரி. திராவிட இயக்கம் கடல் தமிழகத்தில். இங்கே வந்து அண்ணாமலைலாம் எங்களுக்கு ஒரு கொசுறு, ஒரு கொசு கூட கிடையாது அண்ணாமலை போன்றவர்கள். இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சூத்திரன்றீங்க, மனதர்மங்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இந்த சாதி அமைப்பை கொண்டு வந்ததே வெள்ளக்காரன் ஒரு குற்றச்சாட்டு போயிருக்காரு. எப்படி எடுத்துக்கிட்டு? அதாவது மனு தர்மம் வந்ததுக்கு பின்னாடி தான் தமிழகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆரியர் வருகைக்கு முன்பும் ஆரியர் வருகைக்கு பின்பும் என்று படிக்கணும். அகநானூறு, 1010, பரிபாடல், கழித்தொகை, 500, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவன் வணக்கமே கிடையாது. இறை வணக்கம் கிடையாது, ஜாதி அமைப்புகள்லாம் கிடையாது. ஜாதி அமைப்பு என்றைக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக சிந்து சமவெளி நாகரிகத்தின் வழியாக கைபர் கணவாய் வழியாக இந்த பார்ப்பனர்கள் வந்தார்களோ அவர்கள்தான் தொழில் ரீதியாக இருந்தவர்களை ஜாதியாக உருவாக்கியது ஆரிய கூட்டம் தான், வெள்ளக்காரன் கிடையாது. வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டால் இந்து மதம் அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்து மதத்தில் இருந்தான்.
தமிழர்கள்லாம் எந்த மதத்திலையுமே இல்லை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நாமெல்லாம் எந்த மதமும் இல்லை, நம்ம மதமே இல்லாதவர்களை எல்லாம் ஒரே மதம் சொல்லி இந்து மதம் ஆக்கி விட்டு போயிட்டான், அதை அவங்களுக்கு நன்மையை பண்ணிட்டு போயிட்டான், கூட்டத்தை சேர்த்துட்டு போயிட்டான் வெள்ளக்காரன். ஆனால் ஜாதி உருவாக்குனது மனு தர்மமும் ஆரிய கூட்டமும் பார்ப்பனர்கள் தான். ஏன்னா அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிசி மக்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்கிறது மோடிவே, மோடி எனக்கு அதனால தான் பிடிக்கும், நானும் பிற்படுத்தப்படுறாருன்னு பதிவு பண்ணுறாரு. இதே நேரத்தில் ரெண்டு ஓபிசியில் ஒதுக்கி சலுகை இருக்குது அப்படின்றத முன்வைக்கிறாரு. இது எடுத்துக்கிறது அதாவது அண்ணாவுடைய கருத்துக்கள் வந்து ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தவங்கக்கூடிய மெர்ச்சுகள் கூட அண்ணாமலையுடைய பேட்டியில் இல்லை. ஏன்னா அவருடைய பேட்டியை நான் படித்து பார்க்கும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான மெர்ச்சூடு அவர்கிட்ட இல்லை, தகுதி இல்லை. முத ஒரு கட்சியில் சேர்றான், நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேருன்னு அவரால் சொல்ல முடியல, நான் பாரதிய ராஜா கட்சியில் சேருன்னு சொல்கிறாரு. அதே ஒரு பெரிய கேலி கூத்தும் கிண்டலுமாக இருந்துச்சு, நகைச்சுவை. அதாவது கூட்டத்தில் கோமாளி வருவாங்கள்ல, அது மாதிரி இப்போ இந்த 2021 சட்டமன்றத்தில் பல கோமாளிகளை இந்த பாரதிய ஜனதா உற்பத்தி பண்ணுறது, அதில் ஒரு கோமாளி தான் அண்ணாமலைன்னு நான் கருதுறேன். என்னை பொறுத்தளவில் அவர் ஐபிஎஸ்ஸான மதிக்கவும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து அவர் பெரிய சாதிக்க போகிறதாகவும் நான் நினைக்கல. ஏன்னா அவர் வந்து 6 ஆண்டுகளில் பெரிய சாதனை எதுவும் பண்ணலை. அதனால் அவருடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா குழப்பம், ஏதோ மோடி தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு தோன்றிருக்கிறது மாதிரி, அதனால தான் இவர் ஐபிஎஸ் அதிகாரி ராஜினாமா பண்ணிட்டு வந்ததாகவும், மோடினால் ஓபிஎஸ் மக்களுக்கு சலுகைகளும் அந்த சலுகை வேறு சலுகைகளையும் கிடைக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அண்ணாமலையுடைய பேட்டி ஒரு குழப்பமான பேட்டி. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சமூக நீதியை நிலைநிறுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்ன? அண்ணாமலை முதல் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு போய் சேர்ந்துருக்கீங்கன்ற. அப்புறம் வேறு சமூக நீதியை இந்தியாவில் முதல் முதலாக தமிழகத்தில்தான் பெரியாரும் அண்ணாவும் போராடி 1950 இந்திய அரசியல் சட்டம் முதன் முதலாக திருத்தப்பட்டது, இடஒதுக்கீடுக்காக திருத்தப்பட்டது பெரியாரும் அண்ணாவும் நடத்திய போராட்டம் தான். இது அண்ணாமலைக்கு தெரியுமா? இன்னைக்கு ஐபிஎஸ், இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகிறதுக்கு காரணம் அன்றைக்கு பெரியாரும் அண்ணாவும் 1950 திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லி போராடினார். அந்த போராட்டம் தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முதல் முதலாக திருத்தப்பட்டது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்ன? திராவிட இயக்கம் சொல்கிறான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர் ஆகலாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகனை கேட்குறேன், அண்ணாமலையை கேட்குறேன், நீங்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்களா? தெளிவாக பேசுங்க. நான் முருகனை கேட்குறேன், அண்ணாமலையை கேட்குறேன், புதுசாக கட்சியில் சேர்ந்துருக்கீங்கள, திராவிட இயக்கத்தின் சாதனை என்னன்னு கேட்குறீங்களா? உனக்கு நான் இப்போ சவால் விடுறேன். முருகன் தேசிய செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய செயலாளர் எச் ராஜாவும் அண்ணாமலையும் காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துக்கு போங்க, 3 பேரும் போங்க. திராவிட இயக்கம் என்ன சாதிச்சுன்னு கேட்குறீங்களா? நான் 3 பேரும் போங்க காஞ்சி சங்கர மடத்துக்கு. சங்கராச்சாரியார் 3 பேருக்கு ஒரே மரியாதை கொடுத்துட்டா நாங்கள் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துடுறோம். முடியுமா? எச் ராஜாவுக்கு அமர்வதற்கு நாற்காலி இடுவார். முருகனும் அண்ணாமலையும் கீழே உட்காரண இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா. திருப்பதி கோயிலுக்கு போங்க, ராஜா கூட போங்க. ராஜாவுக்கு ஒரு மரியாதை, உனக்கு ஒரு மரியாதை. நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமா? திராவிட இயக்கம் அண்ணாமலைக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகனுக்கும் சேரியிலிருந்து வரவனுக்கும் மாடியிலிருந்து வரவனுக்கும் ஒரே மரியாதை கொடு என்று சொல்லுவதுதான் திராவிட இயக்கம். இப்போ புரிஞ்சுக்க அண்ணாமலை திராவிட இயக்கம் எதுக்கு போராடுறா? நீ நாளைக்கு சங்கர மடத்துக்கு போய் பாரு, எச் ராஜாவை கூட கூட்டுப்போ, என்ன மரியாதைன்னு பாரு. உனக்கு 3 பேரும் ஒரே மரியாதை கொடுத்தா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் நாங்கள் பேசலை. நான் முருகனை சொல்கிறேன், நாங்கள் அலங்கரிப்போம். 2021 என்ன அலங்கரிப்பீங்க? டெக்கரேஷன் வேலைக்கு போகிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அலங்கரிக்க முடியும், நுழையவே முடியாது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உங்கள் பாரதிய ஜனதா காவி கூட்டம் கால் எடுத்து வைக்காது. காவி கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. நீ எத்தனை காவடி எடுத்து வந்தாலும் சரி, டெல்லியிலேருந்து காவடி அமித்ஷா எடுத்து வந்தாலும் சரி, மோடி எடுத்து வந்தாலும் சரி, எத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தாலும் அத்தனை அவதாரங்களின் முகத்திரையை கிழிப்பதுதான் திராவிட இயக்கம் பெரியார் மண். தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து பிற்படுத்தப்பட்டுன்னு சொல்லி அடுத்த ஊட்டம் கூட தெரியாது, அண்ணாமலை கூட்டு வந்து என்ன சாதிக்க போகிறான்? அந்த ஊரில் சாதாரண வார்டு மெம்பருக்கு போட்டிட்டால் கூட அண்ணாமலை 100 ஓட்டு வாங்க முடியாது. இதான் என்னுடைய கணிப்பு.
ஆனால் அவர் பேரெல்லாம் இந்த தடவை சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து பெரியாருடைய சிந்தனை, மார்க்சிய சிந்தனை, அண்ணாவுடைய லட்சியங்கள், கருத்தியல்களை பேசிட்டு அடுத்த வீட்டுக்கு தெரியாத அண்ணாமலையெல்லாம் நம்ம பேச வேண்டிய கால கொடுமையாக இருக்கேன்னு வேதனைப்படுறேன். சமூக நீதி தான் அந்த சமூக நீதி தந்த பரிசு தான், சமூக நீதி தந்த அந்த இடஒதுக்கீட்டு முறையால் தான் நீங்கள் ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ். ஆனால் இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா அண்ணாமலை. நான் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறான் தெரியுமா மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் ஆளும் நினைக்கிறீங்களா, அந்த வகுப்பை சேர்ந்த ராஜாஜி 6000 தொடக்க பள்ளிகளை குலக்கல்வி திட்டம் வந்தவுடனே மூடினார். ஆனால் படிக்காத மேதை காமராஜர் முதல்ல முதலமைச்சரானே 6000 பள்ளிகளை தொடக்க பள்ளிகளை திறந்தார். இதை ஐஏஎஸ் அண்ணாமலை உணரணும். இதான் சமூக நீதி. இந்த சமூக நீதினால தான் நீங்கள் ஐபிஎஸ். இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுவது தெரியுமா, அந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை புதிய வடிவம்தான் தேசிய கல்விக் கொள்கை. மீண்டும் உங்கள் அப்பா ஆடு மேய்ச்சா நீங்கள் ஆடு மேய்க்கணும். அண்ணாமலை ஐபிஎஸ் கிடையாது, அண்ணாமலை மகன் ஐபிஎஸ் ஆக முடியாது. இன்றைக்கி மோடி கொள்கை வந்துடக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஆடு மேய்ச்ச மகன், ஆடு மேய்த்தவுடைய மகன் அண்ணாமலை ஐபிஎஸ். ஆனால் ஐபிஎஸ் அண்ணாமலை மகன் மீண்டும் ஆடு மேய்க்க போகணும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இது விரும்புகிறீங்களா? திராவிட இயக்க தலைமுறை தலைமுறைக்கு, அண்ணாமலையுடைய தலைமுறை தலைமுறைக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று சொல்லுவதுதான் திராவிட இயக்கம். திராவிட இயக்க வேண்டுமா? மீண்டும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிற தேசிய கல்விக் கொள்கை, குலக்கல்விக் கொள்கையை கொண்டு வருகிற, மனுதர்ம கொள்கையை கொண்டு வருகிற, வர்ணாசிரம கொள்கையை கொண்டு வருகிற ஆரிய கூட்டத்துடைய தேசிய கல்விக் கொள்கை வேண்டுமா? இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தேவையா? பாருங்க, தமிழ்நாட்டில் இப்போ சில பேர் புது அதிமதாய் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த சில அடிமைகள், புத்தியே இல்லாத கொத்தடிமைகள். அப்பா பேரை இன்சியலில் போடலாம் முன்னாடி. இப்போ நான் போட்டுக்கன்னா சே பசுமோன் பாண்டியன், எங்கள் அப்பா வந்து சே உக பாண்டியன் போடலாம். இதைத்தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அம்மாவும் பெரியார் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா பேரை கூட முன்னாடி போடுங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணுடைய பையங்களுக்கெல்லாம் அப்படி தான் நான் இன்சியலில் தாயின் பேரை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இது முறை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன முறைன்னா திருன்னு போடுவோம். பேருக்கு முன்னாடி திரு பசுமோன் பாண்டியன், திருக்குமரன் அப்படின்னு போட்டு அழகான தமிழ் சொல். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க கேட்ட அந்த அண்ணாமலை மாதிரி அறகுறைய அண்ணாமலை ஜி. ஏன்னா உங்கள் அப்பே பேர், உங்கள் ஆத்தா பேர் இன்சியில் போடுறது ஜி. ஜி பட்டதுக்கு சி மானம் கட்டுறீங்களா? உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தை பெயர் இருக்கும் பொழுது இன்சிலே மாத்திர அடிமை கூட்டமாக மாறி வர்றாங்க சில பேர். இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்தவங்க எதற்கு பிறந்த, எதற்கு வளர்ந்த, நம்ம உருவாக்கியது யார், நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் யார், நாம் யாருக்காக வாழ வேண்டும், நம்மை சேரியில் இருந்தவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் வெச்சாரி மகன் என்று மனுதர்மத்தால் நம்மை ஒதுக்கி வைத்தார்களே, இழிவு பட்டம் சூட்டினார்களே. தந்தை பெரியார் என்ற கிழவன் தானே அந்த பட்டத்தை, இழிவு பட்டத்தை போக்குவதற்காக வாழ்நாளெல்லாம் போராடிய தலைவன் அல்லவா பெரியார். நினைத்து பார்க்க வேணாமா? நன்றி உணர்ச்சியுடன் மோடி ஜி, முருகன் ஜி, திருன்ற தமிழ் இருக்கும்போது அதான் சொல்ல இன்சிலே மாத்திரவீங்க. இவங்க திருன்ற வார்த்தை உனக்கு முன்னாடி அழகாக எவ்வளோ சொல்லியிருக்கோம், திருமுருகன் போடு பார்ப்போம். அழகான அதை விட்டுட்டு டாடி மம்மின்னாங்க. இப்போ மாதாஜி, பிதாஜி, ராஜாஜி, மோடிஜி, முருகன்ஜி, அண்ணாமலைஜி, விளக்கமாத்துச்சி மானம் கட்டுவீங்களா ஜி? நீங்களாம் ஒரு மானம் ரோசை வெக்கம் சூடு இருந்தால் அண்ணாமலை போன்ற பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவங்கெல்லாம் நினச்சி பார்க்கணும் மானம் கட்ட ஜிகளா. அப்பாவுடைய அம்மாவுடைய இன்சியல் பேரையை விட்டுட்டு ஜி பட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த கொத்தடிமை, அந்த குட்ட கொத்தடிமை தான் இந்த அண்ணாமலையோட கொத்தடிமை. சமூக நீதினால தான் அண்ணாமலை போன்றவர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறீர்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்தால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் தொடர்ந்து நிலை பெற்றால், மத்தியிலே இருந்தால் மீண்டும் ஆடு மாடு மேய்க்கிற கூட்டமாக சூத்திர கூட்டம் மாற்றப்படும். எச்சரிக்கை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.